தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. தஞ்சைக்கு இடம்பெயர்ந்ததாக கூறப்பட்ட சிறுத்தை மீண்டும் மயிலாடுதுறைக்குள் புகுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். தஞ்சைக்கு இடம்பெயர்ந்ததாக கூறப்பட்ட சிறுத்தை மீண்டும் மயிலாடுதுறைக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிறுத்தை மரத்தில் படுத்திருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அடியமங்கலம் பகுதியில் மரத்தில் படுத்திருந்த சிறுத்தை ஆட்களை பார்த்ததும் காட்டுப்பகுதிக்குள் பாய்ந்து ஓடியதாக உள்ளூர்வாசிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைகிறார். வணக்கம் சுந்தரமூர்த்தி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து கடந்த 2ஆம் தேதி ஒரு சிறுத்தை இரவு தென்பட்டது. 3ஆம் தேதியிலிருந்து அதை தேடுதல் நடவடிக்கையில வனத்துறை ஈடுபட்டு இருக்காங்க. 3ஆம் தேதி மயிலாடுதுறை நகர்பகுதியில இருந்த சிறுத்தை 4ஆம் தேதி வந்து மயிலாடுதுறை புறநகர் பகுதிக்கு இடம்பெயர்ந்தது. அதன் பிறகு 6ஆம் தேதி வாக்கில் அந்த சிறுத்தையானது மயிலாடுதுறை மாவட்டத்துல மயிலாடுதுறை நகர்லேருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்க காஞ்சிவாய்ங்கிற ஊர்ல தென்பட்டதா சொன்னாங்க. அப்ப தேடுதல் வேட்டையை மயிலாடுதுறையிலையும் காஞ்சிவாயிலையும் வனத்துறை ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 45 கேமராக்கள், அதாவது கண்காணிப்பு கேமராக்கள், ஒரு 16 கூண்டுலாம் வச்சு அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த சிறுத்தையானது நீர்வழி பாதையை மட்டுமே பயன்படுத்தணும் முக்கியமா ஆய்வுல தெரிய வந்தது. அதனால மயிலாடுதுறை பகுதியில் ஒட்டி இருக்க பழங்காவேரி, காவேரி, மஞ்சளாறு, நண்டலாறு, வீரசோழனாறு, மச்சுமலை ஆறு, இப்படி ஆறுகள்ல எல்லாம் அவங்க தேடுதல் வேட்டையை நடத்தி அந்தந்த ஆறுகள் பக்கத்துல எல்லாம் கூண்டுகளை வச்சிருந்தாங்க. இந்நிலையில வந்து கடந்த 8ஆம் தேதி சிறுத்தை வந்து அந்த நண்டலாறு பகுதியில, காஞ்சிவாய் பகுதியில கருப்பூருங்கிற இடத்துல நீர் இறந்துறதுக்கு போன தடையம் இருந்து அதை 9ஆம் தேதி நடைபெற்ற தேடுதல் வேட்டையில கண்டுபிடிச்சாங்க. தொடர்ந்து 9ஆம் தேதி அதை கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸா அந்த பகுதியில தான் சிறுத்தை இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. தொடர்ந்து தேடுதல் வேட்டையை அங்க தீவிரப்படுத்தும் போது நேற்று ஒரு முடிவுக்கு வந்து தஞ்சை மாவட்ட எல்லை, அதாவது இந்த கருப்பூருங்கிற இடம், காஞ்சிவாய்ங்கிற இடம் தஞ்சை திருவாரூர் மாவட்ட எல்லைங்கிறதுனால அந்த பகுதியிலையும் கூண்டுகளை வச்சு கண்காணிப்பு கேமரா வச்சிருந்தாங்க. இந்நிலையில நேற்று நள்ளிரவு வந்து அந்த பகுதியில வந்து ஒரு ஜல்லு கலவையை மிஸ் பண்ற ஒரு தனியார் தொழிற்சாலையில வேலை பார்க்கிற இளைஞர்கள் மயிலாடுதுறை அருகே பட்டமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட அடியமங்கலம் கிராமத்துல இருக்கு. அங்க ரயில்வே நிலையனுக்கு பக்கத்துல இரவு உணவு வந்து வரும்பொழுது சிறுத்தையை நேர்ல பார்த்தா சொல்லியிருக்காங்க. அது கீழே வந்து சிறுத்தையோட பக்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வனப்படை சார்பில், அந்த கால் தடம் இருக்க மாதிரி இருக்கு. தொடர்ந்து நேற்று நள்ளிரவே வனத்துறையினர் காவல்துறையினர் அந்த இடத்துல முகாம் விட்டாங்க. ஒரு மர கிளையில உட்கார்ந்திருந்தாலும் மரக்கிளையிலிருந்து தாண்டி அருகில் இருக்க ஒரு குறுங்காடு பகுதிக்கு சென்றதாகவும் அந்த இளைஞர் தெரிவித்திருந்தார், ஹரிகரன் ஒரு இளைஞர். அப்ப இன்னைக்கு காலையில வனத்துறையினர்லாம் அங்க போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க கால் தடத்தை பத்தி இன்னும் சில ஆய்வுகள் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல மரத்துல வந்து ஏறினதற்கான நெகக்கீரல்கள் அறிகுறி, ஏன்னா மரத்துல அது ஏறும்போது நெகக்கீரல் இருக்கும், அந்த நெகக்கீரல் இல்ல, அதனால இது சிறுத்தையா இல்லையான்றது குழப்பமா இருக்கு, அவர் இருட்டுல வேற ஏதாவது பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரி வனத்துறையில சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பகுதியிலையும் பேராவூர், கருப்பூர், காஞ்சிவாய் பகுதியிலையும் அதிக அளவு தேடுதல் வேட்டை நடக்கும் பொழுது அந்த சிறுத்தையானது மீண்டும் மனிதர்களை கண்டு மீண்டும் ரிட்டர்ன் ஆயிருக்கலாம், வந்த வழியா மஞ்சளாறு வழியா திரும்பி வந்திருக்கலாம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய பகுதியும் மஞ்சளாற்றுக்கு மிகவும் அருகையில் அருகாமையில இருக்க பகுதி, அதனால அப்படி வந்திருக்கலாம்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ஆக யூ-டர்ன் அடிச்சு மயிலாடுதுறை வந்ததா இல்ல அங்கதான் இருக்கானு வனத்துறைக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. பொதுமக்கள் ஒரு அச்சத்திலே ஆழ்ந்திருக்காங்க மாலதி. சுந்தரமூர்த்தி, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.